வெல்கம் டு தி ஷோ சோஷியல் டாக். இந்த ஷோல சமூக சார்ந்த பல நிகழ்வுகளை பத்தி தொடர்ந்து பேசிட்டு வரோம். அந்த விதத்துல இன்னைக்கு நாம பார்க்க போற டாபிக் என்னன்னு பாத்தீங்கன்னா ஃப்ராட் கால்ஸ். இந்த ஃப்ராட் கால்ஸ் பத்தி தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை முடிச்சா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நாட்டோட வளர்ச்சியை கண்டு பெருமைப்படுதா இல்ல அந்த வளர்ச்சியை பல தவறா பயன்படுத்துறதை நினைத்து கவலைப்படுறதானே தெரியல. முன்னெல்லாம் படிக்காதவன் தன்னோட வயிற்று பேப்பருக்காக திருட்டு இருந்தாங்க. ஆனா இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா படிச்சவனே பல நூதன மோசடிகள்ல ஈடுபடுறாங்க. இதெல்லாம் தன்னோட ஆடம்பர வாழ்க்கையாக தான் பண்றாங்கன்னு நினைக்கும் போது கொஞ்சம் வேதனையா இருக்கு. நம்ம இந்த உலகத்துல வாழ்றதுக்கு முக்கியமான தேவையா இருக்கிறது பணம். இந்த பணத்துக்காக தான் நம்ம பல பேர் ஓடிக்கிட்டோம் உழைச்சிக்கிட்டோம் இருக்கோம். ஆனா இதை இந்த உழைப்பை சில பேர் சில நொடிகள்ல வச்சுட்டு போயிடுறாங்க. சமீபத்துல நம்ம சேனல் நண்பர் ஒருவருக்கு ஒரு கால் ஒன்று வந்திருக்கு. அந்த கால் தான் இப்ப இந்த வீடியோவை உருவாக்க காரணமா இருக்குது. அந்த கால்ல பேசினவரு தான் ஒரு வங்கி மேனேஜர்னும் நீங்க என்ன பேங்க் யூஸ் பண்றீங்கன்னு கேள்வி கேட்டிருக்காரு. நம்ம நண்பர் சுதாரிச்சுக்கிட்டு அவர்கிட்ட நீங்க எந்த பேங்க் மேனேஜர்னோ இந்த நம்பரை நான் எந்த அக்கௌண்டோடையும் லிங்க் பண்ணலன்னு கேள்வி கேட்டிருக்காரு. இது போன்ற பல கேள்விகளை தொடர்ந்து அவர்கிட்ட கேட்டுட்டே வர அந்த நபர் தன்னுடைய அயப்பை துண்டிச்சுட்டு இருக்காரு. அவரை திரும்ப நம்மளால ரீச் பண்ண முடியல. அவர் பேசின தமிழ் ஸ்லாங்க வச்சு அவர் ஒரு வட இந்தியர்லாம் இருக்கலான்னு ஒரு சந்தேகம் இருக்கு. அது மட்டும் இல்லாம அந்த வந்த நம்பர் ஒரு வெளிநாட்டு நம்பரா இருக்கு. இதுதான் சமீபத்துல நம்ம சேனல் நண்பருக்கு நடந்த அனுபவம். ஒரு குறிப்பிட்ட நம்பர்ல இருந்து கால் வந்தா அந்த காலை அட்டன் பண்ணாதீங்கன்னு மத்திய உள்துறை அமைச்சகம் அறிவிச்சிருக்கு. அந்த காலை நீங்க தெரியாம எடுத்தாலோ இல்ல திருப்பி ரீடைல் பண்ணாலோ உங்க வங்கி பணங்கள் திருடப்படலாமோ அல்லது உங்க தகவல்கள் திருடப்படலாம்னு எச்சரிச்சிருக்காங்க. +92 தொடங்குற நம்பர்ல இருந்து கால் வந்தா எடுக்காதீங்கன்னு மத்திய உள்துறை அமைச்சகத்தின் கீழ் இயங்குற இணையவழி பாதுகாப்பு அமைப்பகம் அறிவுறுத்தியிருக்கு. பொதுவா நம்ம அன்னோன் கால்ல இருந்து வர கால்ஸ அட்டன் பண்றது ஒரு சகஜமான விஷயம். ஆனா நமக்கு தெரியாத அன்னோன் டெஸ்டினேஷன் வர காலை நாம கொஞ்சம் கவனமா கையாளணும். +92 நம்பர் பாகிஸ்தான்ல இருந்து வர காலை குறிக்குது. இப்படி ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒவ்வொரு கண்ட்ரி கூட இருக்குது. வெளிநாட்டு நம்பர்ல இருந்து வர காலை முடிஞ்ச அளவு தவிர்க்கிறது நல்லது. வெளிநாட்டு நம்பர்ல இருந்து தொடர்ந்து மிஸ்கால் வர்றதாகவும் அப்படி மிஸ்கால் வர நம்பரை நம்ம திரும்ப அழைச்சா அதுல அதிக அளவு பணப்பிடித்தம் செய்யப்படுறதாகவும் கடந்த சில வாரங்களுக்கு முன்பு காஷ்மீர்ல பல புகார்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கு. அதனால அந்நாட்டு மக்கள் வெளிநாட்டு கால்ஸ அட்டன் பண்ண தேவையில்லைன்னு அறிவுறுத்தியிருக்கு. பெரும்பாலும் இவங்க போஸ்ட்பெய்ட் சிம் யூசர்ஸை தான் டார்கெட் பண்ணுறாங்க. ஏன்னா அந்த போஸ்ட்பெய்ட் சிம் யூஸ் பண்ணுறவங்களுக்கு கால் உடனே போகும். ஆனால் ப்ரீபெய்ட் சிம் யூஸ் பண்ணுறவங்களுக்கு பேலன்ஸ் இருந்தால் மட்டும்தான் கால் பண்ணணும். இந்த மோசடி கும்பல் பெரும்பாலும் ஒரு ப்ரீமியர் நம்பரை யூஸ் பண்ணி தான் மோசடி பண்ணிட்டுருக்காங்க. இந்த ப்ரீமியர் நம்பரை ஒரு தங்களோட வங்கி கணக்கோட இணைச்சிருக்காங்க. இந்த ப்ரீமியர் நம்பருக்கு கூப்பிட்டிங்கன்னா அவங்க மருத்துவம் சார்ந்த ஆலோசனை வாங்குறதாகவும் பிஸ்னஸ் சார்ந்த ஆலோசனை வாங்குறதாகவும் விளம்பரம் பண்ணுறாங்க. அப்படி ஆலோசனை வாங்குறதுக்கு அவங்க மொபைல்லேருந்து குறிப்பிட்ட சார்ஜை எடுத்துக்கிறாங்க. இந்த சார்ஜ் டைரெக்டாக அவங்களோட அக்கௌண்ட்டுக்கே கிரெடிட் ஆகிடுது. எல்லா பேங்க்கும் சொல்கிற முக்கிய அறிவுரை என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஏடிஎம் பின் நம்பரையோ ஏடிஎம் கார்டு நம்பரையோ அல்லது ஓடிபியோ தெரியாத நபர்களுக்கு ஷேர் பண்ணாதீங்கன்னு தான் சொல்கிறாங்க. எந்த ஒரு நம்பகத்தன்மை இல்லாத வெப்சைட்லையும் உங்களுடைய பேங்க் டீட்டெயில்ஸை அப்டேட் பண்ணாதீங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் பேங்க் டீட்டெயில்ஸை கேட்டு கால் பண்ணுற எந்த ஒரு காலுக்கும் ரெஸ்பான்ஸ் பண்ணாதீங்க. 1 ரூபாய்க்கு டிவி 1 ரூபாய்க்கு ஐஃபோன் போன்ற பல விளம்பரங்கள் நம்ம ஃபோனில் தொடர்ந்து வந்துக்கிட்டே தான் இருக்குது. இதை நம்பி பல பேர் தங்களோட பேங்க் டீட்டெயிலை அப்டேட் பண்ணி காசை இழந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்களும் சின்ன அமௌண்ட் தானேன்னு விட்டுட்டு போயிடுறாங்க. ஆனால் இதன் மூலயமா 1000 கோடி ரூபாய் மோசடி நடந்திருக்கிறதாக சைபர் கிரைம் அறிவிச்சிருக்கு. இதுவும் ஒரு வகையான மோசடி தான். இந்த மோசடி கும்பல் நல்லா படித்தவங்களாகவும் நல்ல புத்திசாலித்தனமாகவும் இருக்கிறதுனால கரண்ட் ட்ரெண்டுக்கு ஏற்ப தங்களோட கைவரிசையை காட்டிட்டு வராங்க. அதுக்கு உதாரணமாக கடந்த சில வாரங்களுக்கு முன்பு கேரளாவை சேர்ந்த ஒரு நபர் ஃபாஸ்டேக்காக ஆன்லைனில் அப்ளை பண்ணுறாரு. அப்படி அப்ளை பண்ண சில நாட்களுக்கு பிறகு அவருக்கு ஒரு கால் வந்து அந்த காலில் பேசினவர் தான் ஃபாஸ்டேக்காக கால் பண்ணதாகவும் அப்ளை பண்ண உங்களுடைய பேங்க் டீட்டெயில் தேவைப்படுறதாகவும் சொல்கிறாரு. இவரும் அதை நம்பி தன்னோட பேங்க் டீட்டெயிலை கொடுக்குறாரு. போதா குறைக்கு தன்னுடைய தனக்கு வந்த ஓடிபியும் அவர் சொல்லிடுறாரு. அப்படி சொல்லி கால் கட் பண்ண சில நொடிகளிலேயே அவர் பேங்க் அக்கௌண்ட்லேருந்து 50,000 திருடப்படுது. இதன் அடிப்படையில் அவர் கேரள போலீஸில் ஒரு புகார் தெரிவிச்சிருக்கிறாரு. இது மாதிரியான சம்பவங்கள் வீடியோ பார்க்குற உங்களுக்கும் நடந்திருக்கலாம், இல்லைனா உங்களை சுற்றி இருக்க நண்பர்களுக்கோ உறவினர்களுக்கோ நடந்திருக்க வாய்ப்பு இருக்குது. இது மாதிரியான ஃப்ராட் கால்ஸ் உங்களுக்கும் வர வாய்ப்பு இருக்குது. ஸோ கவனமாக இருங்க. நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்க நம்பரை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். அப்புறம் மறக்காமல் எங்கள் டொமோடோஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.